ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு கிராண்ட் ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிய மாதிரி சொல்கிறேன். ஷோல்டர் 5 கால், மேலே நெக் அகலம் 2 இன்ச்சு, நெக் லென்த் 9.5, கீழே வந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்க்கலாம் எப்படி நான் மார்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த மாதிரி நெக் ஷேப் எடுத்துங்க. அவுட்லேருந்து ஒரு 1.5 இன்ச் தள்ளி இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஷேப் எடுத்துக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஷேப் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அந்த கிளாத் நான் மார்க் பண்ணியிருக்கு பார்த்திக்கலாம், அந்த மார்க்கிங்கில் நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம சேனல் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லியும் இந்த மாதிரி புதுசு புதுசாக டிசைன் ப்ளவுஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். நம்ம சொல்கிற மெத்தட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக புதுசாக சொல்லித்தர்றேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட அமெரிக்காவில் படிச்சுட்டு லண்டனில் தூங்கி எழுந்திரிச்சு வந்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா புரிய நம்புகிறேன். அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே மார்க் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணுறது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பேனால் மார்க் பண்ணுறதுனால அது தெரியாது கண்டிப்பாக. அதுக்காக நான் இன்னொரு டைம் வந்து டிசியில் மார்க் பண்ண முடியாது. இதே நான் கட் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு காமிச்சிடுறேன், பார்த்துக்குங்க. ஏன்னா கிட்ட டிசி முடிஞ்சுது, நாளைக்கு காலையில் தான் போய் டிசி வாங்கணும். ஓகே, இந்த கிளாத்தையும் கட் பண்ணி இதையும் வச்சுக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னடா அவன் பொழுதுன்னைக்கு லைக் பண்ண லைக் பண்ண சொல்லிட்டு தான் நினச்சிக்காதீங்க. லைக் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பூஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி லைனிங்கையும் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த மாதிரி அவுட்டர்லையும் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அயன் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கேன்வாஸ் அதை வந்து லைனிங் பக்கம் வந்து நம்ம அடிச்சிருக்கணும். அதை அப்படியே கண்டினியூவாக நம்ம வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, இந்த இடத்துக்கு அப்படியே வச்சு ரெண்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்ச கிளாத் எடுத்து ஒரு பக்கம் மட்டும் நம்ம பைப்பிங் வைக்கணும். உள் பக்கம், அந்த உள் பக்கம் நெக் உள் பக்கம் வந்து பைப்பிங் வைக்கணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒன் சைடு குதிரையை வந்து நம்ம மாற்றிக்கலாம். மாற்றிட்டு பைப்பிங் நூல் உங்களுக்கு தெரியும், அந்த பைப்பிங்கில் வச்சு பயாஸில் கிளாத் வெட்டி இந்த மாதிரி நம்ம பைப்பிங் ரெடி பண்ணோம். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பைப்பிங் தெரியாது. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்து வந்துடுங்க. இது வந்து பைப்பிங் இப்படி தான் ரெடி பண்ணோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, உள் பக்கம் நம்ம மார்க் பண்ணுங்கள். கேன்வாஸோட உள் பக்கம் வந்து பைப்பிங் வச்சிடணும். பைப்பிங் நீங்கள் அடிக்கும்போது மறக்காமல் காலேஜ் மட்டும் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. ப்ளவுஸ் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக தைச்சி பழகிங்க. ஏதோ கடமைக்காக தைக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த டைம் உங்கள் கடை பக்கமே கஸ்டமர் எட்டி பார்க்க மாட்டாங்க, மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிச்சுக்குங்க. ஓகே, ஒரு காலேஜ் மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். காலேஜ் மட்டும் விடும்போது நம்ம நெக் அடித்து திரும்பும்போது நீட்டாக திரும்பும். அதுக்காக தான் காலேஜ் மட்டும் விட்டு கட் பண்ணுறேன். ஓகே, ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த லைனிங் உள் பக்கிருந்து நம்ம வந்து அடித்து அப்படி திருப்புகிறோம். நான் சொல்கிற மெத்தட்லாம் ரொம்ப 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 ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி யாருமே சிம்பிளாக சொல்லித்தர மாட்டாங்க, ஏன்னா எனக்கு யாரும் சொல்லித்தரல. அதனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், அவ்வளோதான். இந்த மாதிரி ஈஸியாக கற்றுக்கிட்டும் போது நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிசைன் ப்ளவுஸ் எவ்வளோ பெரிய டிசைன் ப்ளவுஸ் வந்தாலும் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவரில் நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் முடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் எனக்கு சொல்லித்தரக்கு காசு கீசு எதுவும் தர தேவையில்லை, ஆனால் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
அப்படியே அப்படியே அடித்து திருப்பி ஒரு தையல் மட்டும் போட்டுடலாம். அந்த தையல் போடுறது வெளியே தெரியக்கூடாது, அந்த மாதிரி தையல் நீட்டாக அழகாக ஃபஸ்ட் கிளாஸாக போடணும். பைப்பிங் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. அதை நாங்கள் சொல்லணும், நீ சொல்லாதுன்னு சொல்லாதீங்க, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. பைப்பிங் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி குதிரையை மாற்றிட்டு அவுட்டில் வந்து இந்த மாதிரி தையல் போட்டுருங்க. ஓகே, தையல் போட்டாச்சு. அடுத்து வந்து அந்த பின்னாடி பேட்ச், அந்த பேட்ச் வந்து மேலே வந்து அடித்து திருப்பிக்கலாம், அடித்து திருப்பி ஒரு தையல் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, தையல் போட்டாச்சு. ஓகே, ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு 6 இன்ச் அகலம், 8 இன்ச் நீளத்தில் ஒரு கிளாத் இந்த மாதிரி அடிச்சுக்கங்க. அடிச்சுட்டு திருப்பிக்கலாம், அப்படியே அந்த பிசர்லாம் உள்ளே கவர் ஆகிற மாதிரி திருப்பிக்கலாம். ஓகே, திருப்பியாச்சு. இந்த மாதிரி திருப்பிட்டு சென்டரில் இந்த மாதிரி சென்டரில் நல்லா சுருக்கம் வச்சுருங்க. நல்லா அந்த மாதிரி சுருக்கம் வச்சு ஒரு நூடில் வச்சு நல்லா சுற்றி கட்டிடுங்க. வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள், நிறைய டெக்னிக் சொல்லுவேன், உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ரொம்ப டிசைன் ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு, ரொம்ப எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு. ரொம்ப கேவலமாக வந்துச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, நீங்கள் தான் பொறுப்பு. எனக்கு நல்லா வந்திருக்கு அதனால் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுவோம். ஓகே, இந்த மாதிரி 2x2 வச்சு இந்த மாதிரி சமோசா ரெடி பண்ணிடலாம். சமோசாவா, எனக்கு வேறு பசிக்குது, சமோசா நான் வேறு சொல்லிட்டேன். இந்த மாதிரி நிறைய பேட்ச் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிடுங்க. 1x1 இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு ஒரு லிமிட்டடாக வைங்க, ரொம்ப உள்ளே தள்ளி வச்சிங்கன்னா அந்த பேட்ச் வந்து கவர் ஆகிடும், அதில் தெரியாது. அதனால் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறது கவனமாக பார்த்துக்குங்க. ஓகே, இந்த மாதிரி நெக் லென்த் ஃபுல்லாக அடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத்தை வந்து வெட்டி எடுத்துருவோம். ஏன்னா நம்ம வந்து அவுட்டில் வந்து லேஸ் வைப்போம், அதுக்காக இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணுறதுக்காக எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கா, சூப்பராக இருக்குது. ரெண்டு பக்கம் வச்சாச்சு, அடுத்து லேஸ் வச்சுருவோம். இந்த டிசைனுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அப்படின்றத வந்து நான் கமெண்டில் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் கேளுங்கள். எவ்வளோ ப்ரைஸ்ன்றதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி ஸ்டோன் வைக்கணுன்றதை கண்டினியூ சொல்கிறேன், அதை பார்த்துங்க. அவ்வளோதான், ரொம்ப நீட்டாக ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா.